தனுஷோட 50வது திரைப்படமான ராயன் திரைப்படம் வந்து இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற நிலையில இருந்துச்சு. திடீர்னு இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை இப்போ தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க ராயன் திரைப்படமானது தனுஷோட 50வது படம். இந்த படத்துல வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான எஸ் ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வ ராகவன், வரலட்சுமி, அபர்ணா முரளி போன்றோர் வந்து நடிக்கிறாங்க. ஏஆரோட இசையமைப்புல வெளிவந்த இந்த படத்தோட அடங்காதாசுரன் பாடலா இருக்கட்டும், அதே மாதிரி வாட்டர் பேக்கெட் பாடலா இருக்கட்டும், இந்த இரு பாடல்களுமே இப்போ ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று சோசியல் மீடியாலையும் வேற மாதிரி ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் டூவோட ஆடியோ லான்ச் வந்து நடந்ததுக்கு அப்புறமா அதே நேரு ஸ்டேடியத்துல வந்து ராயன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறமா ஜூன் 13ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்களுக்காக இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ அடுத்த மாதத்திற்கு ஜூலை மாதத்திற்கு தள்ளி போயிருக்கு. ஜூலை முதல் வாரத்துல இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் 3ஆம் வாரத்துல மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ தகவல்களும் வெளியாகி இருக்கு. இதே மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. முக்கியமா நம்ம தனுஷோட அசத்தலான பிக்கப் லைன்ஸ் கூட இந்த படத்துல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அடங்காதாசுரன் பாடல்லே இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ஓரளவுக்கு எங்களால கெஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்படி ராயன் படம் தொடர்பா ஒவ்வொரு நாளுமே புது புது அப்டேட்ஸ் வெளிவர நிலையில இதோட சேர்த்து நம்ம தனுஷோட 51வது திரைப்படமான குபேரா திரைப்படத்தோட ஷூட்டிங் கூட இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். ராயன் அப்புறம் குபேரான்னு சொல்லி அடுத்து தனுஷோட ட்ரீட்டுக்காக ரசிகர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.